இது வந்து சிப்பிக்கலாம் சிப்பிக்கலாம் 140 கிராம் நீங்கள் பண்ண ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு இது 20 வருஷமாக பண்ணிட்டு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் 2 குழந்தை இருக்குது படிக்க வச்சுருக்கேன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்க கஷ்டமான தொழில் தாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு சுற்றி வைப்பாங்க சரி முன்ன மாதிரி ரொம்ப சுத்த முடியறதில்லன்னு சொல்லிட்டு இப்போது நமக்கு கடை போட்டு பேசாமல் ஒரு இடத்துல உட்காரலாம் சரி சரி 20-25 வருஷமும் இதில் சுற்றி பட்டன் அது என்ன ரேட் வருதுங்க முட்டுக்கெல்லாம் வந்து 40 ரூபா வருங்க 45 வருங்க 50 ரூபா வருங்க சீசன் பொறுத்து ரேட்டு இருக்குது அந்தப்பில் ரேட்டு உங்கள் பேர் இது எந்த இடம் இதை பற்றி கொஞ்சம் சண்முகங்க என் பேர் சொந்த ஊர் வந்து டிஜி புதூர் இது காந்தி நகர் ஏரியா காரமடை பக்கமாக காந்தி நகர் என்ன பண்ணிட்டு காளான் காளான் பண்ணிட்டு டோர் டெலிவரி மொத்தமாக கொஞ்சம் எடுத்து விற்றுட்டு சொந்தமாக சிப்பி காளான் வந்து சொந்தமாக பண்ணிகிட்ருக்கேன் நமக்கு விற்கிற களவாக பண்ணிட்டு வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கு சிப்பி காளான் தான் பண்ணுறாங்க சிப்பி காளான் மொட்டை காளான் ஊட்டிலேருந்து வாங்கிக்கிறேன் ஊட்டிலேருந்து வாங்கிக்கிறேன் காளான் பண்ண வச்சுருக்கீங்களா பண்ணேன் சிப்பி காளான் பண்ணேன் வந்து சிப்பி காளான் பண்ணேன் எங்கே வச்சுருக்கீங்க இங்கே எங்கள் ஊரில் சொந்த ஊர் ஊர்லேயே வச்சுருக்கீங்க சரிங்க இப்போ பட்டன் காளான் என்ன விலை கொடுக்குறீங்க சார் அது சீசன் பொறுத்து வருங்க ஆமாங்க அந்த ஆடி மாதம் கொஞ்சம் ரேட் கம்மியாகும் அந்த விளைச்சல் வந்து விவசாயத்துக்கு விவசாயத்துனா விளைச்சல் கம்மியாச்சுன்னா அங்கே ரேட்டு சேர்த்துவாங்க விளைச்சல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க மூத்த டைமில் கொஞ்சம் ரேட் ஆகும் சீசன் பொறுத்து இருக்கும் அது கிளைமேட் பொறுத்தளவு விளைச்சல் வருங்க அந்த விளைச்சல் தகுந்த மாதிரி ரேட்டு இந்த காய்கறி எப்படிங்க ஏற்ற இறக்கம் வருது அந்த மாதிரி தான் நிரந்தர ரேட்டு இதுக்கு இல்லைங்க அன்றைக்கி கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும் அன்றைக்கி கிளைமேட்டுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வருங்க ரொம்ப மழை வந்தால் எதை பண்ணாலும் விதை போட்டாலும் அது விதை எப்படியோ அழைச்சிரும் அதில் நமக்கு லாஸ் ஆகும் அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரேட்டு ஏற்ற இறக்குமோ பண்ணித்தரோம் இந்த காய்கறி ரேட் எப்படிங்க அதே மாதிரி தான் இப்போ ஆனால் வந்து நீங்கள் சிப்பி காளான் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்கள அது என்ன விலைக்கு கொடுக்குறீங்க சார் அது பேக்கெட் வந்து நான் 35 ரூபாய்க்கு தரேங்க நேரடியாக விற்பனை எத்தனை வீட்டுக்கு வீட்டுக்கு போய் விற்பாங்க எத்தனை கிராம் வந்து 140 கிராம் போடும் 140 கிராம் டெய்லி கேட்குறவங்களுக்கு டெலிவரி பண்ண டெய்லி பண்ணணும்னா அங்கே விளைச்சல் விவசாயத்தை நாங்கள் இது விளைச்சல் எப்படி அது பொறுத்து பண்ண முடியும் அதில் எவ்வளோ வருதோ அது பண்ணித்தரும் ஒரு நாளைக்கு லாஸ் ஆகும் ஒரு நாளைக்கு விளைச்சல் சுத்தமாக விதை ஊறாமல் விதை கெட்டு போயிடும் அது நிரந்தரமாக கொடுப்பேங்கிறதுக்கு இல்லையா அது விளைச்சல் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தந்துடும் எந்தெந்த ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே டீச்சர்ஸ் காலனி காரமடை மேட்டுப்பாளையம் இந்த ஏரியாக்குள்ளேயே உங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கடையிலெல்லாம் விற்கலைன்னா நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் சுற்றி விற்றுருவோம் ஏன்னா வச்சேன்னா நமக்கு லாஸ் ஆகும் கண்டிப்பாக கெட்டு போயிடும் நமக்கு லாஸ் ஆகும் தொழில் பண்ண முடியாது வீட்டுக்கு வீட்டுக்கு போய் நானே நேரடியாக கேட்டு விற்பேன் 10 வீடு ஏரியாங்கன்னா ஒரு வீடு 2 வீடு வாங்குவாங்க கொஞ்சம் கஷ்டமான தொழில் தாங்க பண்ணிகிட்ருக்குறாங்க பட்டன் காளான் வந்து எவ்வளோ நாளைக்கு தாங்கும் சிப்பி காளான் வந்து எவ்வளோ பட்டன் காளான் ரெண்டுமே ரெண்டு நாள் தான் 48 மணி நேரம் தாங்க அவ்வளோதான் டைம் இப்போ இந்த ஃப்ரீசர் வச்சுருக்கீங்களா ஆ அந்த ஃப்ரீசரில் வச்சா எவ்வளோ நாளைக்கு தாங்க 2 நாளைக்கு விற்கலாம் 2 நாள் ஒரு டைமில் அங்கேயே விளைச்சல் கம்மியாச்சுன்னா நமக்கு அங்கேயே 50 ரூபா மட்டும் வரும் 55 மட்டும் வருங்க அதில் அந்த மார்ஜின்லேருந்து நமக்கு 3 ரூபா 4 ரூபா சேர்த்து விற்பாங்க அப்படி நமக்கு அன்றைக்கி அந்த ரேட்டுக்கு நம்ம கட்டுப்பாடுனா அன்றைக்கி லீவ் விட்டுருவோம் எடுக்க மாட்டேங்க இப்போ இது ஆரம்பிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு எப்படி இது ஃபஸ்ட்டில் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டாங்க வால்ட்ரீட்மெண்ட் அப்புறம் ஒரு 6 மாதம் வீட்டில் இருந்தேன் என்ன பண்ணு தெரியாமல் அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இது ட்ரைனிங் போய் அக்ரில் கோயம்புத்தூர் அக்ரில் யூனிவர்சிட்டியில் போய் ட்ரைனிங் எடுத்து இது பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஃப்ரீசருக்கு மந்த்லி ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரீசர் இருக்குது இதுக்கு வந்து மந்த்லி இபி பில்லுன்னு வந்து 2500 ரூபாக்குள்ளே வருது ஏன்னா கடை பில்லுங்கும்போது 2500 ரூபா வருதுங்க வாடகை வந்து 7000 ரூபா வருது இல்லை கொஞ்சம் கஷ்டம்தாங்க கஷ்டம்தான் பெரிய அளவு நமக்கு லாபம் இல்லைங்க ஒரு 300 ரூபா 400 ரூபா நிற்கும் எந்த செலவு பண்ணாமல் இருந்தால் மட்டும் இந்த பணம் பார்க்கலாங்க செலவு பண்ணால் வீட்டு செலவு கடையில் ஏதாவது சாப்பிட்டோன்னா காசு இருக்காது இருக்கிறத வச்சு குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க பல்காக அந்த கல்யாணம் ஆர்டரு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டால் நீங்கள் கொடுக்க முடியுமா கல்யாண ஆர்டர்லாம் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு ரேட்டு 1 கிலோவுக்கு 10 ரூபா வர மாதிரி பேசிட்டு தான் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் கொடுத்து 10 ரூபா கூட இருக்காது கழிச்சிட்டு கொடுப்பாங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க பேசிவிட்டு அதுக்கு சரின்னு சொன்னால் மட்டும் அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு மட்டும் தான் தருவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் வாங்கிட்டு சுத்தமாகவே காசு இல்லைன்ட்டு கொடுக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்க அப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் சேர்த்தி கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பேசிட்டு தான் பண்ணுவோம் ஏன்னா இதில் ரொம்ப அடிபட்டதுனால நாங்கள் கொஞ்சம் பண்ணி தான் பார்த்து தான் பண்ணுவோம் இது சிப்பி காளான் வந்து எத்தனைக்கு எத்தனை செட்டு போட்டிருக்கீங்க அதில் எவ்வளோ வந்து 20-40 செட்டு 2 செட்டு போட்டிருக்கேங்க
ஒரு செட்டு 6 மாதம் போட்டிருப்பாங்க, 6 மாதம் அது சும்மா இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் ஒட்டரையிட்ட எல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 6 மாதம் ஓட்டுவாங்க. அப்புறம் இதில் ஒரு 6 மாதம் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கோம். ஒரே செட்டில் போட்டோன்னா அது கிருமி அட்டாக் ஆகும், அதனால் அது மாற்றி மாற்றி போட்டு நமக்கு விற்கிற அளவாக அளவாக போட்டுக்குவோம். ஜாஸ்தியாக போட்டாலும் அந்த திடீர்னு கிருமி அட்டாக் ஆச்சுன்னா அடியோடு அழைச்சிரும். ஒவ்வொரு பேட்ச் அழைச்சது நமக்கு கிட்டத்தட்ட 50,000 to 60,000 போகும். அதனால் பார்த்து மெதுவ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்த ஒரு சில சீசனில் வந்து சிப்பிக்காலன் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும், அப்போ வந்து சேல் அதிகமாக ஆகாது. இப்போ மிச்சமாகிறத என்ன பண்ணுவீங்க? சிப்பிக்காலன் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும்னா அடுத்த மாதம் கார்த்திகை மாதங்கும் போது நமக்கு வீட்டில் மட்டன் சாப்பிட மாட்டாங்க, அந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தி விற்கும் போது 20 நாளைக்கு முன்னாடியே விதை கொஞ்சம் எச்சா போடுவாங்க. அப்புறம் கார்த்திகை மாதம் முடிஞ்சோன்னா விதை போடுறது கம்மி பண்ணிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விளைச்சல் கம்மியாகிப்போம், எச்சு கம்மியாகும். இல்லை இப்போ அந்த காளானில் வந்து ட்ரை பண்ணி ஊறுகாய், அது ஊறுகாய் ட்ரை பண்ணி ஊறுகாய் போடலாங்க. இப்போ நான் வந்து காளானை அளவாக நமக்கு விற்கிற அளவு போட்டு கடைக்கு போட்டு போகும், மிச்சம் அளவாக போட்டுக்கிறேன். மிச்சம்னா இந்த ஏரியா எல்லா பக்கம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் கேட்டு கேட்டு விற்றுட்டு போயிடும். ரெகுலர் கஸ்டமர் இருக்கனால ஆமாம், அது 20-25 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஆமாம், கூச்சப்படாமல் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் கேட்டு 10 வீட்டுக்கு ஏரியா இருங்கன்னா ஒரு வீடு வாங்கணும். சரி, உங்கள் காண்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. 9865804084. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.